அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு ஷமி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை தோசையும் சட்னியுமே தான் எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, எப்போவும் போல் நம்ம தக்காளி சட்னி ரெடி பண்ணிக்கலாம். தக்காளி சட்னிக்கு தான் கொஞ்சமாக கடாயில் எண்ணெயுமே கடலைப்பருப்பு கொஞ்சமாக வெள்ளை உளுந்து அப்புறம் தேரெண்டு காஞ்ச மிளகா அப்புறம் நம்ம கட் பண்ணிச்சு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி தான். பார்த்திங்கன்னா சவுச்சவ் ஒரு பாதி இருந்துச்சு ஃப்ரிட்ஜில், அதையுமே சரியாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கட் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். சட்னியில் நல்லாவே இருந்துச்சு சட்னி. ஓகே, பசங்க தெரியக்கூடாது, வீடியோ பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் சவுச்சவ் சேர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு. சவுச்சவ் சட்னி சொன்னால் அப்படியே மாட்டாங்க இல்லையா, நம்ம தெரியாமல் கொடுத்த வேண்டியதான். என்ன செய்யறது, வீடியோ பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம். மதியம் முட்டை சொறு கிண்டியாச்சு அப்படிங்கிறதுனால நைட்டு டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சியாச்சு. ஏன்னா இட்லி மாவும் முடிஞ்சு நைட்டு தான் ஊற வச்சு காலையில் தான் அரைக்கணும். நோம்பும் வருது இல்லையா, நிறைய நம்ம மாவு அரைச்சி வைக்க முடியாது ஃப்ரிட்ஜில், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அரைச்சிக்கணும் மிக்ஸியில் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ கட்டி இல்லாமல் வேணும் அப்படிங்கிறத நான் மிக்ஸியில் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே மிக்ஸியில் தான் அரைப்பேன் அப்படின்னு இல்லை. சரி, ஓகே, நம்ம தேவையான கோதுமாவும் சேர்த்தாச்சு, சேர்த்துட்டு கொஞ்சமாக ரவையும் சேர்த்தாச்சு, சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம், அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் நம்ம தேவையான அளவு. உப்பு சேர்த்துட்டு பார்த்துட்டு என்ன பண்ணேன்னா, இதிலே நான் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் முட்டை வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேணாம். நான் இன்றைக்கி வெங்காயம் கட் பண்ணி சேர்க்க போகிறது கிடையாது, அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு முட்டையை நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். ஃப்ரிட்ஜில் வைக்கணும் மிச்சம் இருந்த மாவுன்னா அந்த மாதிரி வைக்க முடியாது, நான் இதை நான் இன்றைக்கி சுற்றுவேன் அப்படின்னு. கொஞ்சமாக தான் நான் கரைச்சேன், தேவையான அளவு எனக்கு சரியாக கரெக்டாக ஆகிடுச்சு இந்த மாவு. நீங்கள் நிறையா மாவு கரைச்சிங்கன்னா கொஞ்சம் மாவு தனியாக கரைச்சி எடுத்து வச்சுட்டு அப்புறம் கொஞ்சமான மாவில் நீங்கள் முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம், நல்லாவே இருக்கும். ஓகே, நம்ம இப்போ ஒரு பவுலில் இதை மாற்றி எடுத்து வச்சிடலாம். இதை வச்சு நம்ம சட்னியுமே ஆற வச்சு ஒரு பக்கம் சட்னியுமே ரெடி பண்ணிக்கலாம். இப்போது பசங்களுக்கு கொடுத்துட்டு நான் டின்னர் வேலையை முடிச்சுக்கணும் சீக்கிரமாக. இப்போது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, பூண்டு தான் தண்ணி வெள்ளை பூண்டு இருக்குல்ல தண்ணியில் ஊற போட்டிருக்கேன், அதை நான் உரித்து வைக்கணும். ஓகே, நம்ம டின்னர் வேலையை முடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நான் பசங்களுக்கு மாமாக்களையும் சுட்டு கொடுத்தாச்சு. கொடுத்த பார்த்திங்கன்னா நம்ம ஹஸ்பண்ட் கடந்து வர வரைக்கும் கடை விட்ட வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா பூண்டை உரிச்சிட்டு இருக்கலாம். வந்த பிறகு பார்த்திங்கன்னா அவங்க தோசைட்டு கொடுக்கணும் அதுக்காக. ஓகே, இப்போ நம்ம தோசை சுட்டு பசங்களுக்கு கொடுத்துடலாம். சட்னி பார்த்திங்கன்னா நமக்கு வதங்கிருச்சு, இப்போ நம்ம இது ஒரு பக்கம் ஆற வச்சிடலாம். எடுத்து சவுச்சு தண்ணி சொன்னால் பசங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு தான், பசங்க சாப்பிட்டாங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம சட்னியுமே அரைச்சிடலாம் ஒரு பக்கம். சட்னி பார்த்திங்கன்னா அப்புறம் நம்ம இதை ஒரு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கொஞ்சம் மல்லிக்கீரை நம்ம சேர்த்துக்கலாம். மல்லிக்கீரை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம சட்னி நல்லா அரைப்பட்ட பிறகு லைட்டாக சேர்த்து நம்ம ஒரு சும்மா ஒரு ஒட்டு மட்டும் ஒட்டிக்கலாம், சட்னி நல்லாவே இருக்கும். ஏன் பசங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரி செஞ்சேன். ஒரே மிக்சியால் அதே மாவையும் நம்ம கரைச்சேன் இல்லையா மிக்சியாரில், அதே மிக்சியால் சட்னியுமே அரைச்சிக்கிட்டேன். எனக்கு வேலை கொஞ்சம் இந்த மாதிரி ஈஸியாக தான் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம தோசைட்டு பசங்களுக்கு கொடுத்துடலாம். ஓகே, இந்த வீடியோ திரும்ப நான் என்னோடய வீடியோ பார்க்குறேன். நான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.